நாட்களில் வரவிருக்கும் ஈத் பண்டிகையை முன்னிட்டு அரசாங்க ஊழியர்களுக்கான விடுமுறை நாட்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கத்தின் பொதுத்துறை மனிதவளங்களுக்கான பெடரல் ஆணையத்தின்படி ஈத் பெருநாள் விடுமுறையானது ரமலான் 29 முதல் சவ்வால் 3 வரை நீடிக்கும் என அறிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் ஏப்ரல் 20 தொடங்கி ஏப்ரல் 23 வரை விடுமுறை நாட்களாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் அடுத்த நாளான ஏப்ரல் 24 வேலையின் முதல் நாளாக இருக்கும் என கூறியுள்ளது. இருப்பினும் இந்த தேதிகள் பிறை பார்ப்பதை பொறுத்தே உறுதி செய்யப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பெரும்பாலான இஸ்லாமிய நாடுகளில் ஈத் பெருநாளின் முதல் நாள் ஏப்ரல் 21 அன்று வரும் என எதிர்பார்க்கப்படுவதாக சர்வதேச வானியல் ஆய்வு மையங்கள் தெரிவித்துள்ளது. மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஈத் பெருநாளை உறுதிப்படுத்த பிறை பார்க்கும் குழுவானது ரமலான் 29 அன்று இரவு கூடும் என கூறப்பட்டுள்ளது. பிறை பார்ப்பதன் அடிப்படையில் இஸ்லாமிய மாதங்கள் 29 அல்லது 30 நாட்கள் நீடிக்கும் என கூறப்படுகிறது. அதே நேரம் அமீரகத்தின் ஈத் விடுமுறையானது. எனவே ஏப்ரல் 20 அன்று பிறை தென்பட்டால் ஏப்ரல் 20 முதல் ஏப்ரல் 23 வரை விடுமுறை வழங்கப்படும். ஒருவேளை அன்றிரவு பிறை தென்படவில்லை என்றால் குடியிருப்பாளர்களுக்கு கூடுதலாக ஒரு நாள் விடுமுறை கிடைக்கும். அதாவது ஏப்ரல் 20 முதல் ஏப்ரல் 24 வரை விடுமுறை கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.